வணக்கம் வணக்கம். நீங்கள் என்ன ராயன் திரை விமர்சனம்? ராயன் தனுஷோட 50வது படம். முதல்ல தனுஷுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எதுக்கு? ஓ, 50வது படம் இல்லையா? அதுக்கா? சரி சரி, இல்லை அது அந்த 50வது படத்துக்கு வாழ்த்த வேண்டியது தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த 50வது படத்தை வேற யாராவது இன்னும் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தா இன்னும் மாசாக இருந்துருக்கோன்றோம். இல்லை மாஸ் சொல்கிறோம், மாஸ். அப்படியா? ஆமாம் ஆமாம், அப்படி கூட இருக்கலாம், மாசாக இருக்கலாம். இப்போ விஜய் கூட தான் 50வது படம் சூறாக பண்ணார். அஜித் பண்ணார், மங்கா தான் தப்பிச்சிச்சு. அந்த மாதிரி யாராவது நம்மளை கவுத்து விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்துக்கலாம் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி படம். அதான் ஸ்டார்ட். முதல்ல தனுஷை பற்றி சொல்கிறோம். 2002 துள்ளுவதோ இளமை அப்படின்ட்டு நம்மளாம் அப்போ 18 வயசு, நம்மளுக்கும் அப்போ அதே வயசு, அதே ஏஜு. யாரோ ஒருத்தர் படம் சொல்லி போய் அந்த படத்தை பார்த்தோம். தியேட்டர் காலியா வேற, அந்த டைம்ல வேற. நம்ம அப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டே படத்துக்கு போறதா? அப்ப நான் வந்து திருவண்ணாமலை, அப்போ அந்த டைம்ல திருவண்ணாமலை பக்கத்துல அங்க ஒரு ஊர்ல நான் பார்த்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் அதான் வந்து எப்படின்னா, அந்த வெறி உடம்பாட அந்த போஸ்டர் ஒட்டி அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இது மாதிரி, அந்த மாதிரி போஸ்டர் தான் இருக்கும் அப்போவே. ஆனால் நம்ம நீங்கள் தனுஷுக்கோசம் படம் போல, ஷெரீனுக்கோசம் தான் படம் போனோம். அது சரி, என்னடா அது போஸ்டர் இது மாதிரி இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி எப்படி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா தான். ஆனால் உண்மையிலே வேற தனுஷ் நம்ம பேரில் அந்த ஒரு 7-8 பேரில் ஒரு ஆள் தனுஷ். அப்போ தெரியாதுல்ல யார். ஆனால் அப்போ நம்மளே கிண்டல் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டில் அந்த ராணுவ ட்ரெஸ்ஸில் வருவா போகிறத. ஐயோ மிகப்பெரிய. ஆனால் அந்த கிண்டலெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு அதே அடுத்த வருஷம் என்ன படம், காதல் கொண்டு, அதில் வந்து நிரூபிஸ்டாப்பில், அதுலேருந்து தொடர்ந்து மல்டி டேலண்டட் எனக்கு தெரிஞ்சு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தா தெரியுமா, பாப்பாண்டி, அதெல்லாமே உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு இதுவும் வந்து போயிட்டே இருக்கும். கதை அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, இவங்க தம்பி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி மட்டும் இருக்கு படம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, அப்பா அம்மா திடீர்னு விட்டு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு தங்கச்சி, ரெண்டு தம்பி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து உழைச்சி சம்பாரிச்சு, என்னடா இதெல்லாம் வந்து படிக்காதன் படத்தில் ரஜினி பண்ணாருன்னு கேட்கலாம். இருந்தாலும் தனுஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து படிக்க வைக்கிறாரு பையன், காலேஜில் ஒரு தம்பி படிக்கிறாரு. அப்புறம் சென்னைனாலே என்ன ரவுடிங்க, ரெண்டு ரவுடிங்கில் யார் பெரிய ஒரு போட்டி. இதில் ஒரு தம்பி வந்து ஒரு ரவுடியோட மோதுறாரு. அது வந்து இனிமேட்டு நம்ம காலத்தில் இறங்கினா தான் வேலைக்கு ஆகும். அப்போ இந்த ராயன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய மாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அவர் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சுருக்காப்புல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரசிகர்கள் வந்து ஏமாந்து போன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, 50வது படம் ஒரு என்ட்ரினா எப்படி இருக்கும், மாசாக இருக்கணும், மாசாக இருக்கணும். ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் அவர் இது பண்ணோம்ல, சாப்பாடு போடுற மாதிரி கொடுக்கணும். ஒன்று சாப்பாடாவது இப்படி இறையணும், தூக்கி இப்படி அடிச்சு அடி அந்த அரிசிலாம் இப்படி வரும்போது அப்படியே ஸ்லோ மோஷன் வச்சு அடி இறங்கணுன்றீங்க. ஆமாம், அவர் என்ன பண்ணாரு, ஆமாம் இப்படி இப்படி பண்ணிட்டு சாப்பாடு வைக்கிறா. அதை ஒரு டேரக்டர் இல்லை, அடங்கி வாசிக்கணும் இல்லை அவரே. இவர் அப்புறம் என்ன சொல்லுவீங்க, நம்ம இவரே டைரக்ஷன், அதனால இவ்வளோ மாசம் தேவையானுங்க. உண்மையில இதுல ஒரு விஷயம் பார்த்தா, ஏ ரகுமான் இந்த கதை வந்து 2 மணி நேரம் 25 நிமிஷம் ஒரு ஒரு இன்ச்சு நகர்றதுக்கு காரணமே வந்து பார்த்தோன்னா ஏ ரகுமான். அவர் மட்டும்தான் இந்த கதையின், இந்த கதையினுடைய ஹீரோன்னு பார்த்தோன்னா தனுஷோடவே வந்து ஏ ரகுமான் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுஷுக்கு சின்ன பசங்க ஃபேன்ஸும் நிறைய இருக்காங்க. இந்த இதுக்கு முன்னாடி இந்த திருச்சிட்டுற படம், அந்த பாட்டெலாம் இன்னும் போட்டால் டிவியில் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக வச்சு தேவையில்லாமல் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி, எனக்கு தெரிஞ்சு இந்த வயலன்ஸே தேவையே இல்லை இந்த இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா. சரி, சாதாரணமாக இப்போ படத்தை வந்து எப்படின்னா, அசிசியமாக பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதான் இந்த ரவுடிங்க ரவுண்டிங்க இது பண்ணும்போது வந்து தனுஷ் வந்து எப்படின்னா, அந்த ரவுடியை போயிட்டு அவங்க தம்பி மேலே, உங்கள் தம்பி எடுத்துகிட்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கால் பண்ணுவார். காலையில் இருக்க மாட்டான், இல்லை உங்கள் குடும்பமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து இது பண்ணும்போது அருவா வீசும் போது ஃபுல்லாகவே இது வரும். அதுக்காக தான் ஏ சரி, அதில் எதுவுமே வல்கிறவே எதுவுமே இல்லை படத்தில். எந்த ஒரு விஷயமும் அந்த பேசுறதும் சரி அந்த இதுவும் எதுவுமே இல்லை. ஏன் ஏ சர்டிஃபிகேட்டு இவங்க பையன் கேட்குறான், அப்போ என்னப்பா தனுஷ் படம் வந்து கூட்டுனு போகலான்னு கேட்குறான். என்ன பண்ணுறது, ஏன்னு போட்டானே, ஓ ஏவான்னு அவனே அவனா நினச்சி, அந்த ஏவான்னு நினச்சி நிறுவான். இல்லை அதில் ஒரு சின்ன இது கூட இல்லை. இது உண்மையிலே சொல்கிறோம், ஃபேமிலியாக உட்காந்து அழகாக பார்க்குற ஒரு படம் தான். ஆனால் ஏன் ஏசிட்டு இவங்க அந்த சென்சார் கிட்ட இவங்க மோதிருக்கலாம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து இது சர்டிஃபிகேட் ஒன்று யூஏவாவது வாங்கியிருக்கணும், அதை வந்து இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் டச்சுன்ற மாதிரி உங்களுக்கு எதாவது பட்டுதா?
நான் எனக்கு வந்து அந்த பாப்பாண்டி அளவுக்கு வந்து எனக்கு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதில் வந்து எப்படின்னா அவர் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ராஜ்கிரண் வருவார். அதனுடைய ஒர்க்கே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒர்க், அவ்வளோ வேலை வாங்கியிருப்பார் ராஜ்கிரண் அவர். அது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மைனஸ்னே சொல்ல முடியாது. தனுஷ் டைரெக்ஷனில் சொல்கிறேன், மைனஸ்னே சொல்ல முடியாது. இங்கே வந்து எப்படின்னா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, ஆனால் அது ஆடியன்ஸ் நம்ம வந்து யூகிக்கிற மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் பிளே. அடுத்தது இதான் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சுது என்னப்பா இதான் கதை, பழி வாங்க போகிறாப்புல அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுது. ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத ஒரு, அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. தம்பி தம்பிங்களுக்காகவே இருக்கிறாப்புல கடைசியாக வந்து தம்பிங்களே வந்து அவரை மற்றபடி அந்த அந்த துசாராலாம் சூப்பராக நடிச்சிருக்கு படத்தில். கேரக்டரு வாய்ப்பே இல்லை தங்க. அதுவும் அந்த உசுரே போகுது அந்த லிரிக்ஸ் ஏறினே ஃபேமஸ், அதுக்கு விஷுவலைஸ் பண்ணுறது வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. இல்லை எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த சாங்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு சின்ன அந்த பிட்லைன் மட்டும்தான் அது அது இது பண்ண. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தனுஷனுடைய ஆக்டிங் வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்கல்ல. இந்த இடத்துல எப்படின்னா தங்கச்சியை பார்த்தா ஸ்மைல் பண்ணுவார் அவர் தான். மீதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ரஃபான கேரக்டர். இப்போ டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் எப்படி வந்து அப்படியே இப்படி இராணுவதியம் அது மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போது தனுஷை நம்ம எப்பவுமே என்ன பார்த்துருப்போம், ஜாலியாக இருப்பாப்ல அது ஒரு சின்ன ஒரு காமெடியனும் இல்லை எல்லா ஒரு எந்த ஒரு விஷயம். ஆனால் செல்வராகவனா வச்சு செஞ்சுருக்காப்புல அப்படியா செல்வராகவன் உண்மையிலே ஃபஸ்ட்லேருந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் முன்னாடி ஏதாவது இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சிட்டு கொஞ்சம் வராப்புல வச்சு செஞ்சுருக்காப்புல ஷேவ்லாம் ஃபுல் ஷேவு. அவரை காமிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. இந்த வில்லன் ரவுடி இப்போ மார்க் ஆண்டனியில வந்து பாத்தோம்னா ரவுடி அப்படின்னா அதை காமிக்கிறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இதை வந்து எப்படின்னா வெளிப்படுத்துறதுல இவர் ரவுடி. இப்ப சரவணன் பொறுத்தவரைக்கும் சரவணனும் இவரும் வந்து எதிர் வந்து ரவுடி அப்படின்னா அதை வந்து வெளியே அது வந்து ஸ்கிரிப்டாக தான் ரவுடியாக இருக்கிறாங்களா கட்டியும் அது வெளியில் வந்து அந்த காட்டில் அவங்க என்னென்ன பண்ணாங்க என்ன எப்படி ரவுடி ஆனாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டுறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக இல்லை ஆனால் என்ன ஒன்று 50 படம் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டு தான் தனுஷுக்கு ஒரு 50 படம் ஒரு ஒர்த்தான படம் தான் இது. பார்க்கலாம் அடுத்த நன்றி.